வெல்கம் டு செல்வஸ்ரீ விலாக். மனிதர்களை வாட்டக்கூடிய புது வகையான நோய்கள் இன்றைய காலகட்டத்தில் தோன்றிட்டு வருது. சிறு வயதினர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையுமே பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக சர்க்கரை நோய் இருக்குது. இந்தியாவில் வருடந்தோறும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குது. எடை, மரபியல், மன அழுத்தம் மற்றும் செயல்பாடுகள் போன்ற பிற காரணிகள் இரத்த சர்க்கரையை நிர்ணயிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவதன் மூலம் இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியும். இயற்கையாகவே இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் குணம் சில காய்கறிகளுக்கு இருக்குது. இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் காய்கறிகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, பூசணிக்காய். ஈரான், மெக்சிகோ போன்ற நாடுகளில் பூசணிக்காயும் அதோட விளைவுகளும் நீரிழிவு நோய்க்கான பாரம்பரிய தீர்வாக பயன்படுத்தப்படுறாங்க. பூசணிக்காயிலையும் அதோட விதைகள்லையும் நார்ச்சத்து மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் நிறைஞ்சிருக்கிறதுனால இரத்த சர்க்கரையை சீராக வைக்க உதவுது. சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் பூசணி பொடிகள் மற்றும் சாறுகள் விலங்குகள் மற்றும் மனிதர்களில் இரத்த சர்க்கரையோட அளவை திறம்பட குறைக்கும் அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க. நம்பர் 2, புரொக்கோலி. புரொக்கோலியில் சல்ஃபோரான் அப்படிங்கிற தாவர கலவை நிறைஞ்சிருக்கு. இது புரொக்கோலியை மெல்லும்போது அல்லது நறுக்கும்போது உருவாகுது. இந்த கலவை இரத்த சர்க்கரையை குறைக்கும் திறன் கொண்டது. ஊட்டச்சத்துக்கள் குறித்து வெளியிடப்பட்ட ஆராய்ச்சியில் சல்ஃபோரான் நிறைந்த புரொக்கோலி குறிப்பிடத்தக்க நீரிழிவு எதிர்ப்பு விளைவுகளை கொண்டிருக்கு அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க. இது இரத்த சர்க்கரையை குறைக்குது, ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை ஏற்படுத்துது மற்றும் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துது. நம்பர் 3, வெண்டைக்காய். வெண்டைக்காயில் ஃப்ளவனாய்டுகள் மற்றும் பாலிசாக்கரைடுகள் போன்ற இரத்த சர்க்கரையை குறைக்கும் கலவைகள் நிறைஞ்சிருக்கு. துருக்கி போன்ற நாடுகளில் வெண்டைக்காயின் விதைகள் நீரிழிவு நோய்க்கு சிகிச்சையாக பயன்படுத்தப்பட்டு வராங்க. வெண்டைக்காய் ஒரு வலுவான நீரிழிவு எதிர்ப்பு தாக்கத்தை கொண்டிருக்கு, எனவே இரத்த சர்க்கரையோட அளவை குறைக்க உதவுது. நம்பர் 4, கீரை. கீரையில் அமினோ அமிலங்கள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. ஒரு கப் கீரையில் 5 கிராம் புரதம் இருக்குது. கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்களின் வளமான மூலமாக கீரை இருக்குது. இவை அனைத்தும் இரத்த அழுத்த அளவை குறைக்க உதவுது. இரத்த சர்க்கரையை குறைக்க உதவும் நார்ச்சத்துக்களும் கீரையில் நிறைஞ்சிருக்கு. ஃபைபர், புரதம் மற்றும் தாதுக்கள் போன்ற 3 அற்புதமான கூறுகள் கீரையில் நிறைஞ்சிருக்கிறதுனால இன்சுலின் அளவை சமப்படுத்தவும் உடல் அதிக ஊட்டச்சத்தை உணரவும் உதவுது. நம்பர் 5, பூண்டு. பூண்டில் கார்போஹைட்ரேட்டுகள் இல்லாததுனால இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்காது. எனவே பூண்டு சாப்பிட்றது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த ஒரு சிறந்த உணவாக இருக்குது. நம்பர் 6, காலிஃப்ளவர். கிளைசேமிக் குறியீடு அடிப்படையில் காலிஃப்ளவர் போன்ற குரோசிக்ஃபெரஸ் காய்கறிகள் மிகவும் நன்மை அளிக்கக்கூடியது. இந்த காய்கறிகள் பெரும்பாலும் இதய ஆரோக்கியத்திற்கும் புற்றுநோய்க்கு எதிரான பண்புகளையும் கொண்டிருக்கு. மேலும் காலிஃப்ளவர் சாப்பிட்றது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தவும் உதவியாக இருக்குது. காலிஃப்ளவரில் இருக்கிற ஃபைட்டோநியூட்ரியன்களுடைய தனித்துவமான கலவை மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்குது. நம்பர் 7, தேங்காய். தேங்காய் பல்வேறு வகையான உணவுகளில் சுவை கூட்ட பயன்படுத்தப்படுது. தேங்காயில் நிறைவுற்ற கொழுப்புகள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. ஆனால் நீரிழிவு நோயாளிகள் குறைவாக பயன்படுத்துறதுனால இரத்த சர்க்கரை அளவிற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இருப்பினும் கிளைசேமிக் குறியீட்டையும் ஊட்டச்சத்து நன்மைகளையும் தீர்மானிக்க தேங்காயை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். நம்பர் 8, பாகற்காய். பாகற்காயில் கீரையை விட அதிக அளவு கால்சியமும் இரும்புச்சத்தும் நிறைஞ்சிருக்கு. பாகற்காயில் பீட்டா கரோட்டினும் நிறைஞ்சிருக்கு. பாகற்காய் இன்சுலின் சுரப்பை மேம்படுத்தி உடலின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பாகற்காய் சாறு குடிக்கிறது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுது. நம்பர் 9, பீன்ஸ் வகைகள். பீன்ஸ் வகைகளில் நார்ச்சத்து, புரோட்டீன், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. இவை உடலுக்கு தேவையான ஆற்றலை அளித்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது. பீன்ஸ் சாப்பிட்றது செரிமானத்தை சீராக்கி இரத்தத்தை சுத்திகரிக்குது. எனவே பீன்ஸ் சாப்பிட்றது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் 9 வகையான காய்கறிகள் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.